விசாலி, யார் வந்திருக்கான் தெரியுறதோ இல்ல? உட்காருங்க, உங்களை பார்த்து பேசணும்னு தான் வந்தேன். கண்ண விவரமா சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். உங்க வாழ்க்கை அடிப்படையா வச்சு ஒரு படம் எடுக்க போறாங்க. அதுல நான் நடிக்க போறேன். விசாலியா நடிக்க போறேன்னா அதுக்கு முன்னால விசாலிய சந்திச்சு பேசி அவங்கள நல்லா புரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு தோணுச்சு. அதான் வந்தேன். உங்க கூட பேசலாமா? எங்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? நான் ஒரு வாய வெட்டி அவ்வளவுதான். சினிமாவா? சினிமா மண்ணா கட்டி நீங்க வித்தியாசமா நினைச்சுக்கூடாது. இப்படித்தான் சில சமயம் ஹிஸ்டீரியா வந்த மாதிரி கத்துறா. அவளே மறுபடியும் திடீர்னு வந்து சகஜமா பேசினாலும் பேசுவா. அது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். எதுல இருந்து ஆரம்பிக்கிறது? விசாலி கல்யாணத்துல இருந்து சொல்றேனே. புளியங்கொம்பாட்டம், பெரிய பெரிய வரங்களை தயார் பண்ணி வச்சிருக்கேன். ஒருத்தி லட்சாதிபதி, இன்னொருத்தி லேடி டாக்டர். நீ என்னடா, படிக்காத பட்டிக்காட்டு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அடம்பிடிக்கிற. அவளும் பாரிஸுக்கு வந்து சம்பாதிக்கணுமாப்பா. நான் வேணது சம்பாதிக்கிறேன். நேக்கு கொடுத்துன பங்கா இருக்கணும். உங்களுக்கு அம்மா கிடைச்ச மாதிரி நேக்கும் ஒரு பண்பான பொண்டாட்டி கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். தப்பா? ஏமா, இந்த தடவையும் தட்டி போச்சுன்னா அப்புறம் குழந்தை எத்தனை வருஷம் கழிஞ்சு திரும்பி வருவானோ? பேசாம அவன் இஷ்டத்துக்கு விட்டுடுங்கோ. அம்மா, கல்யாணம் ஆயிட்டா சம்பளம் அதிகமா கிடைக்கும்னு சொன்னீங்க. ஆமா, மாசா மாசம் உங்களுக்கு 500 francs ஜாஸ்தி அனுப்புவேன். 500 francs? ரூபாயில சொல்லு, எவ்வளவு ரூபா? 1000 ரூபாப்பா. சரிப்பா, உன் இஷ்டம். தீர்காயுசா குழந்தை குட்டியமா நன்னா இருக்கும். குருவாயிரப்பா, விசாலி, என்னைக்கு நீ அபூர்வ ராகங்கள் பார்த்தியோ அன்னைக்கு அடிச்ச பிரைஸ். அதிர்ஷ்டம் வீடு தேடினா வந்தது. உங்க அண்ணா என்ன சொல்றாரு? ஒரு புறம் பார்த்தால் மிதிலை மைதிலி, மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி, முகம் மட்டும் பார்த்தால் நிலவி.
அதிசய ராகம் ஆனந்த ராகம் அழகிய ராகம் அபூர்வ ராகம். பாவம், கடைசியில ஒரு ஜோருக்காவது கல்யாணத்தை பண்ணிருக்கலாம் இல்லையா? யாருக்கு பண்ணிருக்கணும் நீ நினைக்கிற? அதா ஜெயசுதாக்கும் சுந்தரராஜனுக்கும் பண்ணி இல்ல, கமல்ஹாசனுக்கும் ஸ்ரீவித் ஒரே குழப்பமா இருக்கு. அது போட்டோம். படத்துல நோக்கி எந்த பாட்டு பிடிச்சிருக்கு? முதல்ல ஸ்ரீவித்யா பாடுறாள ஏழு சுரங்கள், அந்த பாட்டு தான் நீக்க பிடிச்சிருக்கு. ஓகே மேக்கா. அதிசயாகம் ஆனந்தராகம் என்னது? கல்யாணம்மா, கிறிஸ்துவா கல்யாணம். அவதான் கல்யாண பொண்ணா? ஐய, கல்யாணம் ஆகுதுன்னா வெள்ள ட்ரெஸ் போட்டு இவாளுக்கு பொண்ணு வெள்ள ட்ரெஸ் போட்டுனாதான் கல்யாணம் அர்த்தம். சந்திரு சீக்கிரம் வாப்பா. என்னமா வெளியில் நின்னுட்டு இருக்க? நோக்காதான் காத்துட்டு இருக்கேன். வில்லியனூர்ல இருந்து நம்ம விசாலிக்கு யாரோ சம்பந்தம் பேச வந்திருக்கா. அப்படியா? எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. வில்லியனூர் ரைஸ் மில் ராமையருக்கு ஒரே பையன், பேரு குமார். பாரிஸ்ல பெரிய உத்தியோகத்தில் இருக்கான். போன வாரம் உன் தங்கையை ஏதோ ஒரு கல்யாணத்துல பாத்துருக்கான். அதான் ஜானகிபுரம் சப்தரிஷி ஐயராத்து கல்யாணத்துல ரொம்ப பிடிச்சு போச்சான். கல்யாணம் பண்ணிண்டா இவ்வளத்தான் பண்ணிப்பேன்ட்டு ஒத்த கால நிக்கிறான். நீங்க சொல்றத பார்த்தா ரொம்ப பெரிய இடமா இருக்கும் போல் இருக்கே. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. நாலாம் கிளாஸ் கூட படிக்காத எங்காத்து பொண்ணுக்கு இப்படிப்பட்ட சம்பந்தமா? நினைச்சு கூட பார்க்க முடியல. என்னப்பா அதிர்ஷா அனௌன்ஸ் பண்ணிட்டா வரும், திடீர்னு வந்து கதவை தட்டும். என்ன யோஜனை பண்ற? சரி இதங்க அக்கா ஞானம். மாப்பிள, என்னாலதான் இந்த கல்யாணமே நடக்கிறது. ஏண்டி விசாலி, நீ கென்னடி கொடுக்க போற பிரசன்ட்? சரி சார், சிரிச்சா மாதிரி இருங்க. யோ, சிரிச்சா மாதிரி இருங்க சொன்னேன். சரி சரி, சாலி, ஏன் இப்படி பயப்படுற? அதுக்குள்ளேயே வேறுவியா? ஆமா, உள்ளுக்குள்ள வர்றதுக்கு முன்ன பெரியவா எல்லாம் சொல்லி அனுப்பியிருப்பாள. என்னெல்லாம் சொன்ன? பால கையில கொடுன்னு சொல்லியிருப்பாள். நமஸ்காரம் பண்ணுன்னு சொல்லியிருப்பாள். கட்டி பிடிப்பார், முரண்டு பிடிக்காதுன்னு சொல்லியிருப்பாள். முத்தம் கொடுப்பார், கோஆபரேட் பண்ணு சொல்லியிருப்பாள். முதல்ல பட்டுப்படை ஓத்து வச்சுட்டு மாட்டுப்படம் வச்சிருக்கோம், அதை கட்டிக்கும் சொன்ன.
பாரிஸ பத்தி, என் உத்தியோகத்தை பத்தி, அங்க உள்ள நம்ம வீட்டை பத்தி எல்லாம் சொல்லிட்டேன். உன்னை பத்தி நீ ஏதாவது சொல்ல. என்ன பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஐ லைக் யுவர் இன்னசென்ட் சார்ம். புரியல? இங்கிலீஷ் கொஞ்சம் கூட புரியாது. சின்ன சின்ன வார்த்தைகள் கூட. நான் தான் படிக்கவே இல்லையே. நான் படிக்கிறேங்கிறதுனால என்னை கைவிட்டுருவேளா? நீ படிக்கலைங்கிறதான் உன்னோட பெரிய குவாலிஃபிகேஷன். உனக்கு இங்கிலீஷே தெரியாதுங்கிறதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்புறம் உங்ககிட்ட என்னெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு தெரியுமா? இதோ இந்த மூக்கு, இந்த கண்ணு, இந்த காது, இந்த உதடு. பட்டுப்படைய மடிச்சு வச்சுட்டியோ இல்லையோ? எல்லாம் சரியா இருந்ததா? நான் சொன்ன மாதிரியே பால் அவர் கையில கொடுத்து நமஸ்காரம் பண்ணிய. அப்புறம் அட, என் கிட்ட சொன்னி சொல்ல. ஆதிச்சு பிடித்த பொண்ணா மத்த பொண்டுகள்ல என்ன கேப்பாளே, நான் என்ன பதில் சொல்றது? மாப்பிள்ள என்ன பேசினார், என்ன சொன்னார்? அவர் இருக்கிற ஊரை பத்தியும் அவர் பழக்க வழக்கங்க பத்தியும் சொன்னார். ரொம்ப நேரம் பேசிட்டு பேசிட்டு இருந்தது கூட சரியா? சிவக்கா, அக்கா இன்னும் ரெண்டு நாள் மெட்ராஸ் பண்ணுவா, பாரிஸ்க்கு டிக்கெட் வாங்கணுமா, அப்புறம் அதெல்லாம் வாங்கணுமா, பாஸ்போர்ட்ட, அப்புறம் சீசாவோ கீசாவோ சொன்னார். பெருமை பாரு விசாலி குட்டி, இந்த மாதிரி அதிர்ஷ்டம் வேற யாருக்கிட்டே கிடைக்கும். கல்யாணம் ஆன 15வது நாள் பாரிஸ்ல தண்ணி கொடுத்தனும். நானே இருக்கேனே, நாத்தனா இருக்கும் மாமியா இருக்கும் ஸ்தலம் போட்டு. ஜாலி டிராவல்ஸ் இருந்து பேசுறோம். எஸ் உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு, நாளைக்கே வாங்கிட்டு போலாம். எஸ் வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? சார், பாரிஸ்ல இருந்து 4 வார லீவுல சொந்த ஊருக்கு வந்திருக்கேன். திரும்பி போகும்போது என் தங்கையும் கூட கூட்டின்னு போலான்னு பாக்குறேன். சரியா 10வது நாள்ல புருஷன் ஹார்ட் அட்டாக்ல போயிட்டான். அவளை பார்க்கவே சைக்கல, ஒரு ஒரு பிடிச்ச மாதிரி இருக்க. ஒரு சேஞ்சுக்காக பாரிஸ் கூட்டின்னு போலான்னு இருக்கேன். பாஸ்போர்ட், விசா எல்லாத்துக்கும் நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும். தங்கைக்கெல்லாம் விசா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். ஜாலி டிராவல்ஸ்னால முடியாத காரியமே கிடையாதுன்னு சொன்னாங்க, அதுதான் இங்க வந்தேன். நீங்க தான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணும். என் ஃப்ரெண்டுக்காக வாங்கிட்டு வந்தேன், அவன் ஊர்ல இல்ல. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல உங்க தங்க கையெழுத்து, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராப் எல்லாம் நாளைக்கே கொண்டு கொடுங்க. 2 நாள்ல பாஸ்போர்ட் கிடைக்க ஏற்பாடு பண்றேன். என் தங்க விசாலி ரொம்ப மனசு உடஞ்சு போயிருக்கா சார். விசாவுக்காக அவளை இங்க எங்க இழுத்தடிக்கணுமானு பாருங்க. அப்படியா? சரி, டோன்ட் வரி, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். எதுக்கு சார் தேங்க்ஸ், எங்க கடமையை தானே செய்யறோம். தந்தி அடிக்குது,
இந்த குளிரு தாங்க முடியலையா? யாராவது பார்க்க போறா விடு போனா. இங்கே இரு, நான் போன் பண்ணி வந்துடுறேன். இந்த சக்கரத்துல நம்ம பெட்டி வருதான் பாரு, வந்தா எடுத்து வை. சலி, அதோ அதான் நம்ம வீடு. நம்மதான் அடுத்த வரைஞ்ச மாதிரி இருக்கே. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் டிக்கெட் வாங்குறதுக்கும் ஊர்ல இருந்து கிளம்புறதுக்கும் இதுக்கு தான் டைம் சரியா இருந்தது. இதுதான் டிவி. ஐயோ, இதுதானா? பதினாறு வயதுல காட்டுவாழ நான் மூ டூரிங்ல வந்திருந்தது. நான் தான் பார்க்காம கிளம்பி வந்துட்டேன். டிவி அடுத்த வாரம் பதினாறு வயதுல போடு, எங்க விசாலி பார்க்கணுமா? சொல்லியாச்சு. என்ன வாச கதை தாப்பா போலியே, திறந்திருக்கலாமா? கதவை சாத்திண்டா அது தானா பூட்டிக்கும். வெளியில இருந்து திறக்கணும்னா சாவி போட்டா தான் முடியும்.
பாத்தியா, இதுதான் ஒரு ரூம். ஏ ரூமா? அப்படின்னா உங்களுக்கு வேற ரூமா? எதுக்குன்னா தனித்தனி ரூம். இந்த சாமான் எடுத்து பீரோல வை. ஐயோ என்ன அது, நல்லா இருக்கே. இது கொலாப்சபிள் வால். அப்படின்னா? அப்படின்னா சரி சரி. இதென்னது? இது ஹீட்டர். இத போட்டா ரூம் பூராவும் கதகதன் இருக்கும். இது என்ன, இது வேற கலர்ல இருக்கு, அது வேற கலர்ல இருக்கு. அது அப்படித்தான், இந்த ஊர்ல எல்லாம் கலர் கலரா தான் இருக்கும். சரி, நான் வரதுக்கு முன்னால நீங்க இங்க படுத்துண்டா? இங்க யார் படுத்துப்பா? ரெண்டையும் சேர்த்து போட்டு நான் குறுக்க படுத்துப்பேன். ஐயோ என்ன அது, இப்பதான் குளிச்சுட்டு வந்திருக்கேன். மடியா வந்திருக்கல, மறுபடியும் உன்னை தீட்டு பண்ண போறேன் குட்டி. ஐயோ, டென்னிஸ் சாம்பியன் போர்டு நம்மளே பாக்குறான் பார். எல்லா சாமான்களும் கிடைக்கும், அப்பா அம்மாவை தவிர. ஆட்டுக்கறி, அது மாட்டுக்கறி, அது பன்னிக்கறி.
என்ன? எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. என்ன? இந்த வண்டிய நான் தள்ளி நிறுத்தா? இந்த மாதிரி கொடுத்த பண்ண குடுத்து வச்சிருக்கணும். சரி, பாரிஸ் சரி, இவள வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டுமா? இந்த ஊருக்கு பேரு தான் வெர்சைல்ஸ். 14 லூயி மன்னர் தான் இந்த பேலஸ் கட்டினாரு. அவர் செலதான் அது. பிரெஞ்சுக்காரங்க இருக்காங்களே. என்ன, அந்த போட்டோல பார்த்தோமே ஒரு பிரெஞ்சு பொம்மனாட்டி, அவ யாருன்னு சொல்லுவேனா? சரி, இப்ப வேண்டாம், நாளைக்கு சொல்லுங்க. சரி, என்னைக்காவது சொல்லித்தானே ஆகணும். அவ பேர் லூசி, பிரெஞ்சுக்காரி, பாரிஸ்ல ரொம்ப பிரபலமான டாக்டர், பெரிய பணக்காரி. இப்ப நாம தங்கி இருக்கிறது அவளுடைய பங்களா தான். என்ன, நம்மளும் சொன்னா அன்னைக்கு நம்மளது மாதிரிதான், நம்மளது ஆயிட போறது கூடிய சீக்கிரம். லூசி ஒரு வேலை வெளியூர் போயிருக்கா, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணி பிளேன்ல வருவா. அவளுக்கு எதிரில நான் எப்படி நடந்துக்க சொல்றனோ அப்படி நடந்துக்கணும். என்ன பாருங்க, காஃபி சரியா கலக்குறேன்னு பாக்குறேளா? என்னங்க, பட்டிக்காட்டுக்காரி பாரிஸ்ல போட்ட காஃபி? பேஷ், ஒரு தடவை சொன்னா நன்னா பிடிச்சுக்கிறீங்க கெட்டிக்கார தரமா. ஆமா, ராத்திரிக்கு என்ன சமையல்? கத்திரிக்காய் சாம்பார், வெங்காயம் போட்டு உருளைக்கிழங்கு கறி, தக்காளி ரசம். பாரிஸ்க்கு வந்த அப்புறம் முதல் வெள்ளிக்கிழமை பாயசம் பண்றேன். என்ன பாயசம்? பால் பாயசம். வெரி குட். லூசிக்கும் தித்திப்புனா ரொம்ப இஷ்டம். அவ தினமும் நம்ம கூட தான் சாப்பிடுவா. நம்ம ஊர் சமையல்னா அவளுக்கு ரொம்ப இஷ்டம். காரம் கொஞ்சம் கம்மியா போடணும் அவ்வளவுதான். நீ கூட காரம் ஜாஸ்தியா போடாத. என்ன பதிலே சொல்லல? அவ அசைவம் சாப்பிட்டா நமக்கு என்ன? சரி, சுவாமி படத்தை வச்சு குத்து விளக்கு ஏத்தணும். எங்க வைக்கிறது? பூஜை ரொம்ப கட்டலையா நீங்க? எங்கேயாவது வச்சு விளக்கு ஏத்திக்கிட்டு கூடாது. எல்லா இடத்துலயும் மரமும் நைலான் துணியுமா இருக்கு, ஜாக்கிரத. மாடிக்கு போய் பாக்கட்டா, இடம் இருக்கானே? மாடிக்கு போக கூடாது. சரி, இங்க இங்க பாத்துக்கிறேன். இங்க வச்சுக்கிறேன்னா? ஆமா, ரூம் மாதிரி இருக்கும், பத்திரமா இருக்கும். கொஞ்சம் இப்படி வாங்க. ஏன் நமஸ்காரம் பண்ணணும்? உபஜத்துல
உன்னை பட்டுப்படுவலை பாக்குறப்போ யார பாக்குற மாதிரி இருக்கு தெரியுமா? யார? பாரத மாதாவ பாக்குற மாதிரி இருக்கு. ஐயோ, வெறுங்காலோட இருக்கே. நான் ஆட்டுக்குள்ளதான் இருக்கேன். இங்க வெறுங்காலோட இருந்தா மரியாதை குறைச்சல். சரி, ஹலோ, இத கொஞ்சம் போட்டு பாக்கட்டா? மான் கண்ட சொர்க்கங்கள் காலம் போக போக யாவும் வெட்கங்களே. மான் கண்ட சொர்க்கங்கள் காலம் போக போக யாவும் வெட்கங்களே. இப்படி வா. லூசி, சேமா சர்வீஸ் சாலி. ஓ, ஷீ லுக்ஸ் லைக் அன் ஏஞ்சல். வெரி நைஸ். Je suis très content de te voir, Vishali. Je suis vraiment ravie que tu aies pu venir. Ni vandadukku romba sandoshapadra. Siricha Omar mundam. Tu es très gentille fille. Very sweet girl. Bon, je m'en vais. Suite que à Sioras. Sioras. Darling, your sister is beautiful. உன்ன ரொம்ப அழகுங்கறா. I'm jealous of her. அபோ. நான் சாப்பிட்டாச்சு. கையெலம்ப போலாமா? சரி சரி, நீ உன் ரூமுக்கு போய் படுத்துக்க. நான் லூசி கிட்ட பேச வேண்டியது. மாடிக்கு போய் பேசிட்டு அப்புறமா வரேன். ஜிவா. ராமனை போல் வந்தான், ராவணன் போலானான், பண்பாடு இல்லாமல் பெண்பாடு பெரும்பாடு. இப்போது ஊருக்கு ஒரு உள்ளம், ஊருக்கு ஒரு எண்ணம், யாருக்கு அவன் சொந்தம், யாருக்கு அவன் மஞ்சம். தண்ணீரில் நீராட கடல் தாண்டி வந்தாளே பொன்மங்கை. மான் கண்ட சொர்க்கங்கள் காலம் போக போக யாவும் வெட்கங்களே. பூஷ விஷாலி. ஏய், குட் மார்னிங் சொல்லு. அச்சு பியாங்க ஹோமி. அடடே, எங்க ரெண்டு பேரும் காபி கலந்து வச்சிருக்கியா? குட் குட். மெர்சி. Aujourd'hui il y aura beaucoup de vent à la clinique. Ah bon? Why is this not speaking at all? At least she can talk to you. ஏன் பேச மாட்டேன்னு உன்னை தான் சொல்றா. She is very much nervous, dear. She is sweet, even in silence. She looks like Mona Lisa. Au revoir, chérie. Vishali. Au revoir. சிரிக்கணும். சிரிச்சிடு.
கொஞ்சம் எனக்கு சிரிப்பு வரல. ஏன் ராத்திரி எங்க போயிருந்தேன் சொல்லுங்க. எங்கேயும் இல்லையே. போய் நீங்க படுக்கவே வரல. ஓ அத கேக்குறிய. ஸ்டடி ரூம்ல வேலையா இருந்தேன், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஒன்னு ரெண்டு பேரும் வந்து பார்த்தேன், நீ நல்லா தூங்கிட்டு இருந்த, வீணா தொந்தரவுக்குன்னு சோஃபாவிலே படுத்துட்டேன். கண்ண மூடு சொல்றேன். வா. பாரு. ஐயோ என்ன அது போகணும். இந்த ஊர்ல இதுக்கெல்லாம் வைக்கப்பட்டா சாத்தியப்படாத சாலி. தெருப்புரா இந்த மாதிரி சிலைகளா தான் இருக்கும். என்ன பேர் தெரியுமா? அதற்கட்டும், ஏன் அந்த வெள்ளக்காரங்களை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கறா? உங்களை பாக்கறதெல்லாம் முகம் மலர்ந்து போறது. உங்களும் சந்தோஷப்படுறேன். என் முகராசி அப்படி. தவிர நம்ம ஊர்ல ஒருத்தர் பார்க்கும் போது நமஸ்காரம் பண்ற மாதிரி தான் இங்க முத்தம் கொடுக்கறோம். நிகழ்த்தமே கிடையாது. வாழ்க்கை அது எப்படி நமஸ்காரம்? தலைக்கு டை அடிச்சுட்டு இருக்காங்க. என்ன சொல்லு? என்ன நானே தண்டிச்சுக்கிறேன்.
போறாரா? கட்டிய மாப்பிள்ளை தோடில் சாய்ந்தது பெண் பிள்ளை கொண்டாட்டம் கட்டி கொண்டவன் சரியில்லை காதல் என்பது முறையில்லை போராட்டம் ஒரு மானதுக்குள் ரகசியம் உள்வேலி அதில் மறைகின்ற உண்மைகள் பல கோடி அவன் அவளுக்கும் கொடுத்தது ஒரு தாலி அவள் அவனுடன் வாழ்ந்ததும் ஒரு நாடி தொட்டு கட்டிய மாப்பிள்ளை தோளில் சாய்ந்தது பெண் பிள்ளை கொண்டாட்டம் கட்டி கொண்டவன் சரியில்லை காதல் என்பது முறையில்லை போராட்டம் இதுதான் ஈஃபில் டவர் பாரிஸ்ல ஒரு உயரமான கட்டடம் இருக்குன்னு ஆசைப்பட்டான் ஈஃபில்ங்கிற இன்ஜினியர் ஃபுல்லா ஸ்டீல்ல ரெண்டு வருஷத்துல இதை கட்டி முடிச்சான் 1889 அதுல இருந்து பாரிஸோட மெயின் லேண்ட்மார்க்கே இதுதான் ஏன் இந்த மாடிக்கே போகப்படாதுங்கிற அவ ரூமுக்கு யாரு போனாலும் அவளுக்கு பிடிக்காது என்ன தவிர கூச்சுக்குவா அவன் மட்டும் நம்ம ரூமுக்கு வரல அவ ஊருக்கு வந்து நாம புறப்பட நடத்துறோம் இல்லையா அதனால பிள்ளை தோளில் சாய்ந்தது பெண் பிள்ளை கொண்டாட்டம் கட்டி கொண்டவன் சரியில்லை காதல் என்பது முறையில்லை போராட்டம் இதுக்கு ஆர்ச் ஆஃப் ட்ரையம்ஃப்னு பேரு பாரிஸ்ல ரொம்ப பிரசித்தி பெற்ற இடம் இந்த ரவுண்ட்ல இருந்து 12 திரு பிரிஞ்சு போறது இந்த டவர் 1806 நெப்போலியன் காலத்துல கட்ட ஆரம்பிச்சு 1836 முடிஞ்சது இதுக்குள்ள யுத்தத்துல இறந்து போன சோல்ஜருக்காக ஒரு ஜோதி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு 60 வருஷமா என்ன என் அடிகையோ ரத்த வரிசங்களையோ ஏன் அவன் மேஜ மேல இருந்தது உன் நகையெல்லாம் எப்படி இருக்கும்னு லூசி கேட்டா காட்டினேன் அவளுக்கு கொடுக்கலாம்னு நினைச்சானா சிச்சி அவளுக்கு இருக்கிற பணத்துக்கு உடம்பு பூரா தங்கமாவே இறைச்சு போட்டுக்கலாம் Thank you.
பிள்ளை தோளில் சாய்ந்தது பெண் பிள்ளை கொண்டாட்டம் கட்டி கொண்டவன் சரியில்லை காதல் என்பது முறையில்லை போராட்டம். விசாலி இந்த மாதிரி பவுண்டன் இந்தியாவில் பார்த்திருக்கே நீ பாரு. பிள்ளை தோடில் சாய்ந்தது பெண் பிள்ளை கொண்டாட்டம் கட்டி கொண்டவன் சரியில்லை காதல் என்பது முறையில்லை போராட்டம். சலி கடையில் சிகரெட் வாங்க போறேன், சீக்கிரம் வந்துடுவேன். கதவு சாத்திக்க. இந்த இடத்துக்கு உன்ன கூட்டிண்டே வந்ததில்லை, மனசுக்கு அமைதி வேணும்னா இந்த இடத்துக்கு தான் வருவேன். ஆனா இப்பெல்லாம் வர்றதில்ல, ஏன் தெரியுமா? இங்க ஒரே காதலர்கள் கூட்டம். இந்த போட்டோக்கு என்ன அர்த்தம்? இது எங்க இருந்து எங்க வச்சிருந்ததோ அங்க எந்த இடத்து
இந்த போட்டோக்கு என்ன அர்த்தம்? அது ஃபேன்சி டிரஸ் காம்படிஷன், அதாவது மாறுவேட போட்டியில. அதான் நீங்க போய் சொல்லிருக்கேன், இது கல்யாணத்தும் போது எடுத்த போட்டோவா தான் இருக்கணும். சந்திரன் எல்லாம் விவரமா சொல்லிருக்காரு, உண்மை சொல்லுங்க. மனசுல எது இல்லாம போட்டு குழப்பின்னு இருக்கேன். அந்த வெள்ளக்காரர் வந்ததுல இருந்து நீங்க என்கிட்ட வித்தியாசமா இருக்க. ராத்திரி படத்துக்கு வரதும் இல்ல, கேட்ட ஏதாவது சொல்லி மழைப்பிடுறேன். நீ உண்மை தெரிஞ்சாகணும். கொண்டா அந்த போட்டோ. இவ்வளவு கோவம் உங்க மனசுல உள்ள குத்தத்தை தான் காட்டுறது. சொல்லுங்க, யார் இந்த லூசி? அவளுக்கும் உங்களுக்கும் என்ன உறவு? உண்மையை சொல்லுங்க. மூணாவதோ நாலாவதோ இல்லையன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. இப்படி ஓடி அழைச்சு கொடுத்து போல அனுச்சியா? உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் அடுத்துனா என்ன எதுக்காக ரெண்டாம் கல்யாணம் பண்ணிட்டு ஏமாத்துது? அந்த வெள்ளக்காரிட்ட என்ன யாருன்னு சொல்லிருக்கேன், ரெண்டா பொண்டாட்டினா இல்ல பின்ன தங்க. பெருமையத்தோடு இருக்க, காபி சாப்பிடு, உனக்காகத்தான் போட்டேன். நான் ஊருக்கு போறேன், திரும்ப திரும்ப அதையே சொன்னா எப்படி? நான் சொல்றத பூரா கேளு. வேண்டாம், எங்க அம்மா அண்ணாவை பார்க்கணும். குட்டி, உங்களுக்கு நிஜமா என் மேல ஆசை இல்ல. என்ன ஏமாத்திட்டேன், எங்க ஆத்துல போய் சொல்லி ஏமாத்திட்டேன். கத்தாதடி, இது ட்ரெயின், எல்லாரும் பாக்குற. சரி, நான் பண்ண தப்புதான், ஆனா யோசிச்சு பார்த்தேன்னா உனக்கே புரியும். வாழ்க்கை நிம்மதியா இருக்கணும்னா அதுக்கு பணம் வேணும் சாலி. அது லூசிக்கிட்ட நிறைய இருக்கு, அதை அனுபவிக்கணும்னா கொஞ்சம் அனுசரிச்சு போன என்ன தப்பு? எனக்கு பணமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், என்ன எங்க ஆத்துக்கு அமைச்சிருக்கோம். தயவு செஞ்சு திருப்பி திருப்பி அதே சொன்னா எப்படி? கிளி பிள்ளையாட்டம் என்ன விளையாட்டா? 10,000 ரூபாய் வச்சாதான் கிளம்ப முடியும். மடத்தனமா பேசாத, இதோட நிறுத்திக்கோ, இல்ல நான் என் குணத்தை காட்டுவேன்.
லூசி வீட்டுக்கு வர நேரம் ஆயிடுத்து. அதுக்குள்ள எப்படியாவது சமாதானப்படுத்தி வைக்கணும் இந்த சனியனை. சாலி, நீ ஜெயிச்சுட்ட. உன்னை ஊருக்கு அனுப்புறதா நான் முடிவு பண்ணிட்டேன், அவ்வளவுதானே? ஆல் ரைட். ஆனா இப்ப பிளேன்ல டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது கிடைக்கிற வரைக்கும் நீ இப்ப இருக்கணும். எதையும் கண்டுக்காம சாதாரணமா நடந்துக்கணும். லூசி முன்னாடி வேற மாதிரி நினைச்சுக்குவா. லூசி கிட்ட என்ன சொல்லிருக்க தெரியுமா? என் தங்கைக்கு கல்யாணம் ஆன மறுமாசம் அவ புருஷன் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டான். அவ பிரம பிடிச்சிருக்கா. அவளை ஒரு சேஞ்சுக்கு இங்க கூட்டினு வர போறேன்னு சொல்லியிருக்கேன். இனிமே நான் எதையும் மறைக்க விரும்பல. லூசிய பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எங்க அம்மா அப்பா தொந்தரவுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மாத்திரை போட்டுக்கிறியா? அதுவும் வேண்டாம்னா இன்னொரு மருந்து இருக்கு. என்னடி வெகு பண்ற? நீ என் பொண்டாட்டி, அப்படி சொல்லிக்கவே நான் வெக்கப்படுறேன். வெக்கப்பட்டுக்கோ, ஆனா பக்கத்துல படுத்துக்கோ. இனிமே செத்தாலும் நான் உங்க பக்கத்துல படுத்துக்க மாட்டேன். ஐ சீ. ஒண்ணுமே புரியாம எத்தனை நாள் தான் இந்த டிவியை பார்த்துட்டே இருப்பேன். நீயா இறங்கினால் ஒழிய நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். அத்தனை நல்லவனா? வா, உன்னை சினிமாவுக்கு கூட்டிட்டு போறேன். என் மேல கோபம் இருக்கட்டும், அதுக்காக உன்னையே வருத்திக்கிறேன். வா போலாம். இங்கேயே விழுந்து கிடைக்கிறதுக்கு பதிலா வெளியே போனாலும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஆனா அதுவும் அழுக சினிமாவா இருந்தா? அழுக படமா? அசல் பிரெஞ்சு புராணம், எல்லாருக்கும் நல்லா புரியற பாஷை. சவால் விட்டேடி, அதுக்காக தாண்டி வேணும்னே ப்ளூ பிலிமுக்கு கூட்டிட்டு போன. கண்ண பிஞ்சு போற மாதிரி இருந்ததா சினிமா? கடுத எப்படியாவது உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போறது வேற வழியே இல்ல. இனிமே நான் அழவே மாட்டேன், அழவே கூடாது. இந்த கான்காடுக்கு வரும்போதெல்லாம் நினைச்சுப்பேன், நம்ம ஊர் பியூட்டி உன்ன கூட்டிட்டு வரணும். அத்தனை பேர் முன்னாடியும் அவளை நல்லா கட்டி அணைச்சு முத்தம் கொடுக்கணும்னு. நம்ம ஊர்ல முடியாது பாரு. என்ன பேசாம இருக்க? என்ன விட்டுடுங்க, எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல சொல்லுடி, என்ன பிடிக்கல? நீங்க தொட்டாலே பிடிக்கல. என்ன அது நடு ரோட்ல? சாரி, பரவாயில்ல, நடு ரோட்ல முத்தம் கொடுக்கலாம்.
எங்க கத்து பாக்கலாம். என்னடி புருஷனிய டா போட்டு பேசுற? பாரிஸ் தானே, பரவாயில்ல. நீ இந்த மாதிரி பேசுறதுல எனக்கு கொஞ்சம் கூட கோபம் வரல. இன்ஃபேக்ட் நீ மொரண்டு பிடிக்கும் போதுதான் உன்னை அனுபவிக்கலாம்னு தோன்றது. இப்ப ஒழுங்கா நான் சொல்றபடி கேக்குறியா இல்ல அடுத்த வரலையும் சொல்லட்டுமா? ஷாப்பிங் போலாமா? ஆத்துக்கு பக்கத்துல இருக்கேன். ஹீரோ மார்ஷ். அதான். ஆமா. ஷாப்பிங்னா உடனே கிளம்பிடுறா. ஷாப்பிங் பஜாருக்கு போற வழியை நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு தாண்ட உன் கூட வரேங்கற நோக்கெங்கட புரிய போறது? இங்கேருந்து அந்த ஷாப்பிங் பஜாருக்கு போகணும்னா மூணு தடவை பீச்சுக்கே பக்கம் ரோட்ல திரும்பணும், ரெண்டு தடவை வலதுக்கே பக்கம் திரும்பணும், அப்புறம் மூணு தடவை பீச்சுக்கே பக்கம் போகணும், மறுபடியும் மூணு தடவை வலதுக்கே பக்கம் போகணும். மொத்தம் ஆறு தடவை பீச்சுக்கே பக்கம், அஞ்சு தடவை வலதுக்கே பக்கம். அங்க ஷாப்பிங் பஜாருக்கு மட்டும் போய் சேர்ந்துட்டா அன்னைக்கு மாதிரி புடவை கட்டின பொம்முனாட்டி அங்க யாராவது நாளைக்கு வர மாட்டாங்க. நம்ம கஷ்டத்தை எல்லாம் சொன்னா காப்பாத்த மாட்டானா? ஆறு தடவை பீச்சுக்கு பக்கம், அஞ்சு தடவை வலதுக்கே பக்கம், ஆறு தடவை பீச்சுக்கு பக்கம். விசால் இங்கே இருக்க? லூசி நியூயார்க் புறப்பட்டாச்சு, ஏர்போர்ட்டுக்கு போறேன், நீ வாய. நான் வரல. ரெண்டு மணி நேரம் தனியா இருக்கணுமே. எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, நான் குளிச்சு சமைச்சு மற்ற காரியங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கேன். சரி சரி, ஜாக்கிரதை.
அடுத்த பக்கம் ரோடு. சர்வசம்பதம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாமிஹம். யாரோ தமிழா கடை மாதிரி தெரியறது. கடையில் யாரு, கடையில் யாரு இருக்கா? இந்த கப்பத்துவம் வழித்தவன் எங்கேயோ வந்துட்டார். நானும் தமிழ் பொம்மலாட்டிதான். யாராவது எனக்கு வழிய சொல்லுங்க. கடையில் யாரு இருக்கா? கடையில் யாரு? மதாம், வெளியே போனேன். போனா போறதுன்னு குப்பையில கலந்த உன்னை தூக்கி மாடி வீட்டுல வைக்க நினைச்சேன் பாரு, அது என் தப்பு. இனிமே உன்னை எப்படி நடத்தணும்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. தப்பிச்சு ஓட பார்த்தேல்ல, அதுக்கு தண்டனை வேண்டாம். இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துட்ட மூஞ்சி உடம்பு எல்லாத்துக்குமே இதே கதிதான். விசாலி, நீ என்னை ஏமாத்துட்டு ஓட பார்த்தேங்கிற நினப்பு தான் எனக்கு வெறிய கொடுத்துடுத்து. வீணா என்னை ஏன் சீன்ற, வலிய கஷ்டத்தை வரவழைச்சுக்கிற. டாக்டருக்கு போன் பண்ணிட்டேன், நாளை காலம்பரம் வர சொல்லியிருக்காரு. அவர் கேட்டா பிரஷர் குக்கர் திறக்கும் போது கையில் ஆவி அடிச்சு கொடுத்துன்னு சொல்லிட போறேன். என்ன, நீயும் தலையாட்டு. ஹலோ லூசி. ஹலோ. Bonjour. Is Dr. Ramnath from India. He's come for some special study in cancer. My husband Kumar. Hello. I came only in his car from the airport. Mm-hmm. You know, he speaks Tamil. ஆமையா?
எந்த ஊர் பூர்வீகம்? திருச்சியா தஞ்சாவூரா? Why you stand in silly weather? Let's go inside. No. Upstairs. You have a lovely home and a lovely garden. Mr. Kumar, I think you are really lucky. நீங்க என்ன ரொம்ப புகழறீங்க. No. I mean it, Mr. Kumar. I'm sure you would have made a fortune by this time. You cannot deny that, can you? திரைக்கடல் ஒடியும் திரவியும் தேடுன்னு சும்மாவா சொன்னாங்க? யாரோட பேசிட்டு இருந்தேன்? ஏன் தமிழ்ல பேசினே? யாரோட? தமிழ்லயா? சச்ச, திரைக்கடலோடையும் திரவியம் தேடுன்னு சொல்லிட்டு இருந்தே, காதுல விழுந்ததே? ஓ, அதுவா? அந்த பழமொழிக்கு அர்த்தம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் லூசி கிட்ட. ஹலோ. ஹலோ, இந்தாங்க. வாட் இஸ் இட்? சாக்லேட். ஐ ஹேவ் நோ சில்ட்ரன். நான் கொடுக்குற முகூர்த்தம் குழந்தை பிறக்கட்டுமே ஐயா. தேங்க்யூ. அவங்களும் கருப்பா தான் இருப்பாங்க. உங்க வீட்டுல குழந்தைங்க இருந்தா கொடுங்கன்னு கொஞ்சம் கட்டி கொடுத்தாரு. உனக்கு தான் பிடிக்குமே, உட்காந்து I'll be expecting you, okay? Of course. Then I okay. Take you. Bye-bye. Where is your husband? He's there. Varam, brother. Okay, bye.
நமஸ்காரம். நான் குமார் இல்ல, அவரோட சம்சாரம். சம்சாரமா? நீங்க தமிழானு தெரிஞ்சுட்டு உங்களை எப்படியாவது சந்திக்கணும்னு துடிச்சுட்டு இருந்தேன். என் காத்துக்காரர் தான் விடமாட்டேன்ட்டார். அவர் என்ன ரொம்ப ஹிம்சப்படுத்துறார். ஒவ்வொரு நிமிஷமும் சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். தாலி கட்டினோட போய் தங்கன்னு யாராவது சொல்லிப்பானா? இந்த மனுஷன் சொல்றாரு. அப்ப பாத்துக்குங்க, பாருங்க அவர் கட்டின தாலி. உங்களை அசப்புல பார்த்தா எங்க சிதம்பர சித்தப்பா சப்தரிஷி மாதிரி இருக்கேன். இவர்கிட்ட என்ன காப்பாத்துங்க, என் இப்படியே ஊர் கூட்டிட்டு போயிடுங்க. உங்களுக்கு கோடி புண்ணு உண்டு. அந்த வெள்ளக்காரிகிட்ட எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆயிடுத்து. மிஸ்டர் ராம்நாத், இந்த பொண்ணு ஐநோ எவரிதி மிஸ்டர் குமார். உங்க தங்கைக்கு ஏற்பட்டிருக்கிற டிராஜடியை பத்தியும் அதனால அவ எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறதையும் லூசி எங்கிட்ட விவரமா சொன்னான். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பெயின். எல்லாம் நல்லபடியா நடக்கும். God is great. Thank you very much, Mr. Ramnath, for your coming, for your chocolate, and for everything. Isa. Okay. Thank you. பிடிக்காத புருஷன் கட்ட தாலி எதுக்குடி உனக்கு? நம்ம ஊர் பெண்களோட பெருமையும் பலகீனமும் அதானே. என்ன
கர்ப்பமா இருக்குன்னு சொல்லி காசு கேட்க வெக்கமா இல்ல உனக்கு? நீ வேற வெக்கம். நீ ரொம்ப கெட்டிக்காரி. இது என்ன பிரமாதம்? இன்னும் எங்கிட்ட எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. விசிட்டிங் கார்டு இருந்தா கூட அப்பப்போ வந்து காட்டுறேன். வேண்டாம். இந்த போ. 20 franc. மெர்சி மெர்சி. லுக், இது உன் புத்திசாலித்தனத்துக்காக கொடுக்கல. இன்னொரு இடத்துல இந்த மாதிரி பிச்சை கேட்டு இந்தியா மானத்தை வாங்காத. இங்க இருக்க வந்து உட்கார்ந்து இருக்கேன். நான் உங்களை பத்தி ஒண்ணு சொல்ல வரல. அவதான் கூப்பிட்டா நான் வந்தேன். சரி சரி கிளப்போ. No, she need not go with you. Don't be silly. A trip out of the house will help her. Come on, honey. Lucy, leave her alone. Hey, what's wrong with you? I will not eat your sister. I'm taking her only to the shopping center, okay? Okay. Come on. கிட்ட வச்சுக்கிட்ட கைய கால உடைச்சிருவேன். இவள் உனை நினைத்த போதே மடக்குவாளையா, இவள் இடம் திரித்த பேரை அடக்குவாளையா, இவள் உனை நினைத்த போதே மடக்குவாளையா, இவள் இடம் திரித்த பேரை அடக்குவாளையா. வந்தாள் பார்த்தால் போதும் பரவசமாகும்.
அவள்ிடம் சிரித்த பேரை அடக்குவாளையா. என்னன்னு கேட்டேன்னே, குறைஞ்சா போயிடும். இப்ப வேண்டாமா? சரி, ஊர்ல இருந்து வந்திருக்கிற லெட்டர் கூட வேண்டாம்னா போயேன், லெட்டரை கிழிச்சு போட்டு போறேன். யார் எழுதிருக்கா? சந்திரவண்ணாவா? அந்த லெட்டர் கொடுங்க, இங்க இருக்கு, கொடுங்கண்ணா. அந்த லெட்டரை பார்த்தா பார்த்த மாதிரி இருக்கும். அந்த லெட்டரை கொடுங்க. லெட்டரை கொடுத்தா எனக்கு என்ன தருவே? உங்களுக்கு என்னத்தை கொடுக்கறது? வேணா விழுறேன். அந்த லெட்டரை கொடுத்துருங்க, அந்த லெட்டரை கொடுத்துருங்க, நான் தயவு செஞ்சு கொடுத்துருங்க. நான் கேட்கறத கொடுத்தா தான் லெட்டரை கொடுப்பேன், ரைட்? உயிரே போனாலும் சரி, உங்க கூட படுத்துக்க மாட்டேன்னு சொன்னேன்ல நீ. உன்ன மாப்பிள்ள விதவிதமா போட்டோ எடுத்து அனுப்பினதை பார்த்து நாங்க மலைச்சு போயிட்டோம். உன் முகத்துல இருக்கிற சிரிப்பை பார்த்தப்புறம்தான் எங்களுக்கெல்லாம் மனசு நிம்மதியாச்சு. புது ஊரு மாப்பிள்ள சொல்லி கொடுக்கிறபடி நடந்துக்கோ. நீங்க ஊருக்கு போய் சேர்ந்தது பத்தி ரொம்ப சந்தோஷம். நீ நன்னா குடும்பம் நடத்துறீன்னு மாப்பிள்ள எழுதியிருந்தார், எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உன் சௌக்கியத்துக்கும் மாப்பிள்ள சௌக்கியத்துக்கும் அடிக்கடி லெட்டர் போடு, உடம்ப பாத்துக்கோ,
வார வாரம் என்ன தேய்ச்சு குளி. மற்றபடி நீ குளிச்ச விபரத்துக்கு லெட்டர் போடு. நீதானா? தமிழ் தமிழ். நன்றி நன்றி. ஓ சௌக்கியத்துக்கும் மாப்பிள்ள சௌக்கியத்துக்கும் அடிக்கடி லெட்டர் போடு. உடம்ப பாத்துக்கோ. வார வாரம் என்ன தேய்ச்சு குளி. மற்றபடி நீ குளிச்ச விபரத்துக்கு லெட்டர் போடு. மற்றபடி நீ குளிச்ச விபரத்துக்கு லெட்டர் போடு. நான் குளிச்ச எத்தனை நாளாச்சு? இந்த பாவியோட குழந்தைய வயிற்று சுமந்துட்டு இருக்கேனா? ஆசையில் ஓர் நாளில் பாடிய ஓர் பாட்டில் தாயனானோமே சேயினை கண்டோமே. தேனிந்த சேயன் காணாத நோய் கொண்டாள் இப்போது. பாசத்தில் நீராடி அந்தத்தில் போராடி வேஷத்தை தொடர்வாளா வேதனை பெறுவாளா? ஊரில்லை உறவில்லை தனியாக நின்றாளே பூமாது. மான் கண்ட சொர்க்கங்கள் காலம் போக போக யாவும் வெக்கங்களே. ரெண்டு நாள் அழுது உடஞ்சிருக்க, உடம்பு சரியில்லையா? லூசி கூட கேட்டான், அவன் அந்த மாதிரி கேட்க முடியாது, நடந்து கூடாது. நோக்கி எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். தரித்திரம், உனக்கு என்ன கஷ்டம் இங்க? எதுக்காடி மூஞ்சி தூக்கி வச்சிருக்க? தரித்திரம், வீட பட்டினி போடுறேன். நான் உன்ன வேலை வேலைக்குத்தான் கொட்டிக்கிறியா? உனக்கு என்ன குறைச்சல் இங்க? பதில் சொல்லல, உடம்பு புறம் சுட்டு பொசுக்கிடுவேன். வா வீட்டுக்கு வா. உன்ன போர்க்காலையே கொண்டு போட்டுறேன். அவ்வளவு திமுற உனக்கு? ஏ கழுத, என்ன நாலு பேர் பார்க்கற இடத்துல என்ன ஷோ பண்ற? அழுகை அடக்கிக்க சாணியான. என்ன? நான் பாத்ரூம்க்கு போனும். அதோ அந்த பக்கம் இருக்கு. அப்படியே மூஞ்சியும் கழுவிட்டு வந்த தொலை. ஏமா இருந்தாலும் ஒண்ணு மிரட்டா. Oh, my God.
என்னம்மா ஏன் அழுகுற? சொல்லு, சத்தமா பேசாத, விவரமா சொல்லுமா, சொல்லு சொல்லுமா. அவர் என்ன ஏமாத்திட்டாருமா? யாரவன்? புருஷன். இங்க ஒரு வெள்ளக்கார பொண்டாட்டி இருக்கிறப்போ என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு பாரிஸ் கூட்டிட்டு வந்து என்ன சித்திரவதை பண்றாருமா? சரி சரி அழாத, எங்க அண்ணா கிட்ட கொண்டு விட்டுடுங்க, உங்களுக்கு கோடி புண்ணியம். எழுந்து, உங்க அண்ணன் எங்க இருக்காரு? ஆதிச்சபுரத்துல. இந்தியாவிலயா? தென்னார் கடைச்சில. இத பாரு, இந்த ஆளு கிட்ட இருந்து தப்பிக்கணும், இந்தியாவுக்கு போகணும், அவ்வளவுதானே? கவலைப்படாத, இங்க டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப நல்ல மனுஷன். அந்த ஆளு கிட்ட ஒன்னு ஒப்படைச்சா நீ இந்தியாவுக்கே போன மாதிரி தான். எனக்கு பயமா இருக்கு. நான் கேட்பா, கவலைப்படாதேன்னு அர்த்தம். வா. நான் அந்த டாக்டர் போன் பண்ணிட்டு வந்துறேன். ரொம்ப அர்ஜென்ட் விஷயம் தான் போன் பண்றேன். அந்த பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டானா? இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஏற்கனவே அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு. பாவம், ரொம்ப கொடுமைப்படுத்துறானா டாக்டர்? ஆமா, அவங்க அண்ணன் ஆதிச்சபுரத்துல இருக்கானா, அங்க கொண்டு போய் விட்டுட சொல்லி ரொம்ப அழறா. பிளீஸ் டாக்டர். நான் வந்து மெட்ரோ ஸ்டேஷன் காம்ரான் கிட்ட நிக்கிறேன். ஓகே டாக்டர். இங்க அந்த பொண்ணு அம்பேலேட்டா டாக்டர்? ஆமா டாக்டர், போன் பண்ணும்போது அந்த பொண்ணு மாயமா மறைஞ்சு போயிருக்கணும். ஒரு வேளை அவ புருஷனை வந்து இழுத்துட்டு போயிருப்பானோ? அண்ணா காப்பாத்து ஆபத்து. என்ன டாக்டர் இது? படி. ஆதிச்சபுரம்னு வேற போட்டிருக்கு, ஒரு வயது எழுதியிருப்பாளோ. ஆமா, இது எங்க கிடைச்சது? மிஸ்டர் குல்கர்னி என்ன வட இந்திய நண்பர் ஒருத்தர் இருக்காரு, ஒரு நாள் அவர் வீட்டுக்கு பார்த்துட்டு போயிருந்தேன். குல்கர்ணி ஷாப்பிங் சென்டருக்கு போயிருந்தப்போ ஒரு சின்ன பொண்ணு வந்து அவங்க காலில் விழுந்து அழுதாங்களாம். அவ பேசின பாஷை உங்களுக்கு புரியல, சவுத் இந்தியன் மாதிரி இருந்துச்சான். அந்த பொண்ணு அவசரமா எழுதி கொடுத்த இந்த பேப்பர் அது வாங்குறதுக்கும் ஒரு வெள்ளக்காரி வைஷாலின்னு கூப்பிட்டு வர்றதுக்கும் சரியா இருந்துச்சான். அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாதன்னு ஜாட காட்டுட்டு அழுதுகிட்டே வெள்ளக்காரியோட போயிட்டாளாம். அப்போ விஷாலியும் வைஷாலியும் ஒண்ணுதான், அந்த வெள்ளக்காரி தான் முதல் பொண்டாட்டியா இருக்கணும். கை கிடைச்சத நழுவ விட்டுட்டனே. இது வரைக்கும் என் கை கிடைச்சது எதுவுமே தப்பனது இல்ல. இந்த ஊர் அட்ரஸ் ஏதாவது சொன்னாளா? இல்லையே. சோ, நானும் கேட்க மறந்துட்டேன். ஆல் ரைட், பார்க்கலாம். இப்போ நாம எங்க போறோம்? ஒரு வாரம் பாரிஸ்ல தங்க போறோம். ஏ, லூசிக்கு பாரிஸ்ல டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்னு இருக்கு. அப்ப நான் எதுக்கு? உன்னை தனியா விட்டு வச்சா எப்படி தப்பிச்சு ஓடலான்னு உன் கிரிமினல் மூல யோசனை பண்றத. அதான் சனியனை கூடவே மடியில கட்டிக்கலான்னு. நாம எங்க தங்க போறோம்? ஹோட்டல்லையா? ஆ, ஹோட்டல் மெரிடியன். நேர நம்ம ஊருக்கு போனா எத்தனை நல்லா இருக்கும்.
நான் பக்கத்து ரூமுக்கு போய் லூசியை பார்த்துட்டு வரேன். ரூமை விட்டு எங்கேயும் போகாத. என்ன? Which part of India you come from? Hyderabad. உங்களுக்கு தமிழ் தெரியுமா? You know Tamil? My Punjabi. Punjabi? Punjabi, settled in Hyderabad. Your tape recorder? Yes. Adisaya Ragam Ananda Ragam. You said you don't know Tamil. Then how come? One can like music. I like this raga, Mahati. I have got a good collection of different songs from different countries. Medicine is my life. Music is my wife. என்னடி உடம்புக்கு? ஏண்டி வாந்தி எடுக்கிற? வயிறு சரியில்லையா? ஏண்டி கேக்குற? பதில் சொல்றியா இல்லையா? நான் புள்ளையாண்டிருக்கேன்டா. புரியல?
யஜமாவா சொல்றேன். ஆமா. விளையாடாத சனியனே, போய் சொல்லாத, நிஜத்தை சொல்லு. என்ன அடிச்சா மட்டும் நான் பிள்ளையாண்டு இருக்கிறது இன்னும் ஆயிடுமா? அடி பாவி. எத்தனை நாளாச்சு? 40 நாளாச்சு. இதை ஏன் எங்கிட்ட சொல்லல? குமா, இந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சதோ தொலைச்சிருவேன், மூச்சு விடக்கூடாது. குமா. எஸ் டார்லிங், கமிங். என்ன தங்க என்ன சொல்லிருக்கேன் லூசி, நான் பிள்ளையாண்டு இருக்கேன்டா, போய் என்ன சொல்லுவேன்னு நான் பாக்குறேன். ஹலோ பாஸ்கர், நான் குமார் பேசுறேன். ஆமா, ஒரு ப்ராப்ளம், யாரு என்னன்னு விவரம் கேட்காத ஒரு அபார்ஷன் சீக்கிரம் செய்யணும், சில மணி நேரத்துல. யாராவது டாக்டர் சஜஸ்ட் பண்ண? டாக்டர் பேட்ரிக் ஊர்ல இல்ல, வேற யாராவது. என்னது, ஆதிவாசிகள் பண்ற மாதிரியா? அடிவயத்துல சூடு போடுறதா? வீடு தரித்திரம், இந்த மூஞ்சிக்கு வயத்துல குழந்தை வர. அரஞ்ச உன கொண்ட என்ன தோன்றது எனக்கு? ஏன் புத்தி சிறப்பா அடிச்சுக்கணும்? நீ செத்து தொலைஞ்சாதான் எனக்கு நிம்மதி. என்னடி எரிக்கிற மாதிரி பாக்குற? என் தங்க என்ன தானே சொல்லிருக்கேன் லூசி கிட்ட, நான் கர்ப்பமா இருக்கிற விஷயத்தை சொல்ல போறேன். இப்ப நீ என்ன சொல்ல போற? பைத்தியக்காரி, பண்ண மாட்டேனா? அது வரைக்கும் விட்டா தானடி, அந்த கருவை வளர விட்டா தானடி, அதை அழிக்க. ஹலோ டாக்டர், ஷீ இஸ் சேலஞ்சிங் மீ இன் ரன்னிங், ஆல் ஃபன். யார் ஜெயிச்சா? என்ன ஆச்சரியமா இருக்கா? நானும் தமிழன் தான். உன்னுடைய அக்கிரமம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு தமிழன். ஐ சி. சோ வாட், ஐ கேர் அ டப்பன். அதாரும் அந்த உறவு தான் வேண்டான்னு தாலிய கூட அறு தெரிஞ்சிட்டியே. அப்போ உன்னோட ஓடி போறலாவே? உங்ககிட்ட இருந்து விடுதலை பெற போறா. தட் மீன்ஸ் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறாளா? இருக்கலாம். பயத்துல என் குழந்தை விடுவா? அதற்கு யூ டோன்ட் டாக். அவளே முடிவு எடுக்கட்டும். ஓ எஸ். Italy!
Hello. Lucy, you are here? You are worried, Lucy. What happened? I have brought a bad news for you. Missal is pregnant. I think the culprit is Gardner Lee. Shut up. I know the whole thing. But what do you mean by that? அதிசய ராகம் ஆனந்த ராகம் அழகிய ராகம் அபூர்வ ராகம் அதிசய பண்ணுவேன்.